Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஸ்ட்ரிக்டாக நடந்து கொண்ட திமுக, அப்படி என்னதான் கேட்டது மதிமுக. திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு குறித்த மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. மதிமுக உதயசூரியின் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என மீண்டும் திமுக தரப்பினால் தொடர்ந்து கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை முழுதாக நிராகரித்த மதிமுக தரப்பு, இந்த முறை தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம், உதயசூரியனில் போட்டியிட முடியாது என உறுதியாக சொல்லியிருக்கிறது. குறிப்பாக மக்களவை தொகுதியை பொறுத்தவரை திருச்சி பாராளுமன்ற தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும், அடுத்ததாக ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்க வேண்டும் என்றும் மதிமுக கேட்டிருக்கிறது. திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகனான துரை வைகோவை களமிறக்க திட்டமிட்டுள்ளது மதிமுக. நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு கட்டத்தில் தனி சின்னத்திற்கு ஓகே சொல்லியிருக்கிறது திமுக தரப்பு. ஆனால் ஒரு எம்பி தொகுதி மட்டும்தான் ஒதுக்க முடியும், இந்த முறை ராஜ்யசபா சீட்டு வழங்க இயலாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜ்யசபா உறுப்பினராக உள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் பதவிக்காலம் வரும் 2025 முடிகிறது. இதன் காரணமாக கடந்த முறை வழங்கப்பட்ட ராஜ்யசபா சீட்டு தங்களுக்கு மீண்டும் வேண்டும் என்று மதிமுக தரப்பிலிருந்து விடாப்பிடியாக சொல்லியிருக்கிறார்கள். பதிலுக்கு திமுக தரப்பு, கடந்த முறை ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கியது மதிமுகவிற்கு அல்ல, வைகோவிற்கு தான் கொடுத்தோம், இந்த முறை அதை தொடர இயலாது என்று ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறது. இன்று திமுக மதிமுக பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று உடன்பாடு கையெழுத்தாகவில்லை. திமுக கூட்டணியில் உள்ள சிபிஐ, சிபிஎம், கோமாதேக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் ராஜ்யசபா சீட்டு விவகாரத்தின் காரணமாக மதிமுகவுடன் இன்னும் இழுபறி நீடிக்கிறது. 12 தொகுதி கேட்கும் காங்கிரஸ், 7 தாண்டாத திமுக, என்ன நடக்கிறது? திமுக காங்கிரஸ் இடையே 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிந்த பின்னரும் தொகுதி பங்கீடு குறித்த உடன்பாடு எட்டப்படாமல் தொடர்ச்சியாக இழுபறி நீடித்து வருகிறது. கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு திமுக கூட்டணியில் 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்த முறை அந்த எண்ணிக்கையில் இருந்து குறையக்கூடாது என்பது காங்கிரசின் கணக்காக இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள செல்வ பெருந்தகை எப்படியாவது அதிக தொகுதிகளை பெற வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார். கடந்த முறை 9 சீட்டு என்றால் இந்த முறை 12 சீட்டுகள் பெற வேண்டும், அப்போதுதான் நாம் புதிதாக ஏற்றியிருக்கும் தலைமை பொறுப்புக்கு மரியாதையாக இருக்கும் என்பது செல்வ பெருந்தகையின் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் திமுக தரப்போ 5 தொகுதிகளில் ஆரம்பித்து அதிகபட்சமாக 7 தொகுதிகள் என்று அதை தாண்டாமல் நிற்கிறது. செல்வ பெருந்தகை தான் போடும் 12 தொகுதிகள் என்ற கணக்கு குறித்து பேசும்போது 2019 பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளில் 300,000-400,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வித்தியாசம் அவ்வளவு பெரிதாக இல்லை. இதற்கு காரணம், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று மக்கள் வாக்களித்தார்கள். அதனால் தான் அவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடிந்தது. இந்த முறையும் நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் பிரதமராக வேண்டும் என்று மக்கள் வாக்களிப்பார்கள், அதனால் எங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு பதிலளித்த திமுக தரப்பு, 2019 தேர்தலில் மோடி எதிர்ப்பை மையமாக வைத்து வீடு வீடாக திண்ணை பிரச்சாரம் செய்தது திமுக தான். மோடி எதிர்ப்பால் தான் இவ்வளவு வாக்குகளை பெற முடிந்தது, அதனால் தான் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசங்களும் அதிகமாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறது. 7 தொகுதிகளை தாண்டுவதற்கு திமுக தரப்பு தயாராக இல்லாததாலும், இறங்கி வருவதற்கு காங்கிரசும் தயாராக இல்லாததாலும் இழுபறி நீடித்துக் கொண்டே இருக்கிறது. தொகுதி பங்கீடு முடிவதற்கு சிக்கலுக்குரிய மாநிலங்கள் என்று பார்க்கப்பட்ட உத்தரப்பிரதேசம், டெல்லி போன்றவற்றிலேயே உடன்பாடு எட்டப்பட்ட பிறகும் தமிழ்நாட்டில் இன்னும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி உடன்பாடு எட்டப்படாமல் தொடர்கிறது. கோவையை கேட்கும் சிபிஎம், ஒத்து வராத திமுக, காரணம் என்ன? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, 2 கட்சிகளுக்கும் திமுகவுடன் தொகுதி பங்கீடு முடிவுக்கு வந்திருக்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலை போலவே 2 கட்சிகளுக்கும் தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சிபிஐ கட்சியை பொறுத்தவரை கடந்த முறை அவர்களுக்கு வழங்கப்பட்ட நாகப்பட்டினம் மற்றும் திருப்பூர் ஆகிய 2 தொகுதிகளும் மீண்டும் அவர்களுக்கே ஒதுக்குவதென முடிவாகியுள்ளது. சிபிஎம் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் கடந்த முறை ஒதுக்கியதை விட கூடுதல் தொகுதிகளை வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தனர். ஆனால் இறுதியாக திமுக தரப்பிலிருந்து 2 இடங்களுக்கே ஒப்புதல் அளித்துள்ளது. கூட்டணியில் வேறு சில கட்சிகளும் வரவேண்டிய சூழலில் இருக்கிற எண்ணிக்கையை அதிகப்படுத்த வாய்ப்பில்லை என்பதால் 2 தொகுதிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலை பொறுத்தவரை சிபிஎம் கட்சி மதுரை மற்றும் கோவை தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. ஆனால் சிபிஐக்கு கொடுத்ததை போல கடந்த முறை கொடுத்த அதே தொகுதிகளை சிபிஎம்க்கு ஒதுக்குவதில் கூட்டணியில் சிக்கல் நீடிக்கிறது. கோவை தொகுதியை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் குறிவைத்திருப்பதால் மீண்டும் கோவை தொகுதியை இப்போதைக்கு சிபிஎம்க்கு உறுதி செய்ய முடியும்
முடியாது என்று திமுக தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சிபிஎம் தரப்பு, கோவையை நாங்கள் விட்டுத்தர முடியாது, மீண்டும் எங்களுக்கு அதே தொகுதிகள் வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது. இறுதியாக திமுக தரப்பு, இப்போதைக்கு 2 தொகுதிகளை உங்களுக்கு உறுதி செய்து கொள்ளலாம், எந்தெந்த தொகுதிகள் என்பதை பின்னால் முடிவு செய்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளது. அதன் அடிப்படையில் சிபிஎம்க்கு தொகுதி எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டு எந்தெந்த தொகுதிகள் என்பது உறுதி செய்யப்படாமல் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.